காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். என்றும் இடராது, கல்லில் ஒன்றும் மோதாது. கால்கள் என்றும் இடராது, கல்லில் ஒன்றும் மோதாது. பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். பத்திரமாகவே நடத்துவார். அக்கினி சேர படுத்தாது, ஆறுகள் உன்னே புரளாது. அக்கினி சேர படுத்தாது, ஆறுகள் புரளாது. பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். உனக்கே வீரான ஆயுதமே, வாய்க்காதே என்றும் போகுமே. உனக்கே வீரான ஆயுதமே, வாய்க்காதே என்றும் போகுமே. பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து பலவீனத்தில் பலன் தந்து எவ்வளவு அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துகிறார். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 51:14 வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சிறைப்பட்டு போனவன் கிடங்கிலே கிடப்பதிலே, குழியிலே விழுவதும் இல்லை, தீவிரமாய் விடுதலை ஆவார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு என்றவன் சிறையாக விற்கப்பட்டான். வாழ்நாளெல்லாம் அவன் அடிமை, அவனை ஏலத்துக்கு எடுத்தாங்க அந்த காலத்தில். ஆனால் அந்த அடிமைக்கு வேலை செய்ய விற்கப்பட்டவனுக்கு, சிறையாக விற்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கம் திட்டம் வச்சிருந்தார். அவனையே அந்த தேசத்துக்கு அதிபதியாக, அவனையே ஜனங்களை போஷிக்கிறவனாக மாற்றி சிறையிருப்பை மாற்றினாராம். இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தாருன்னா, அவருடைய பிள்ளைகள் அதே பாடல் இருக்கட்டும், அதே கஷ்டத்தில் இருக்கட்டும், அதே வேதனையில் இருக்கட்டும் அல்ல, இயேசு பூமிக்கு இறங்கி வந்ததற்கு ஒரு நோக்கத்தை அவரே சொல்கிறார். லூக்கா 4:18 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்,
சிறைப்பட்டவருக்கு விடுதலை என்றார். சிறை என்றால் நம்ம நினைக்கிறோம் அது காவல் அல்லது ஜெயில் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த சிறையை பற்றி ஆண்டவர் சொல்லலை. அது ஒரு சிறையாக இருக்கட்டும், அது தப்பு செய்தவர்களுக்கு பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை அப்படி வச்சுக்கோங்களே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில சிறை இருப்பு வரும். அது என்ன சிறை இருப்பு அப்படின்னா, நம்ம சிந்தனையை சாத்தான் தேவன் மேல் கவனம் வைக்க முடியாதபடி அப்படியே மறக்க வைக்கிறது. அந்த கவலையை பற்றியே யோசிக்க வைக்கிறது, பிரச்சனையை பற்றியே சிந்திக்க வைக்கிறது, ஜெபம் பண்ண முடியாமல், துதிக்க முடியாமல், ஆண்டவருக்குள் நிலைத்து வாழ முடியாமல் சிந்தனையை அப்படியே டைவெர்ட் பண்ணி நமக்குள் இருக்கிற ஆண்டவரை கனவீனப்படுத்த அவன் சிறைப்படுத்துகிறான். யோபுவை சிறைப்படுத்தினால அவன் குடும்பத்தில் பயங்கர நஷ்டத்தை கொண்டு வந்தான், பிள்ளைகள் எல்லாம் மறிக்க வச்சான், வாழ்நாளெல்லாம் அந்த வியாதியில் கிடக்கணும்னு சொல்லி சிறையை வச்சான்ல. ஆனால் கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சிறையிருப்பு மாற்றுவார். அதுக்கு தாங்க சிறைப்பட்டவனுக்கு விடுதலைன்னு இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நீங்கள் வேதத்தை கவனமாக வாசித்து பார்த்தீங்கன்னா 85வது சங்கீதம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே நீர் உம்முடைய தேசத்தின் மேல் பிரியம் வைத்து இறங்குவீராக, யாக்கோப்பனுடைய சிறையிருப்பை மாற்றும். யாருடைய சிறையிருப்பான்? யாக்கோப்பனுடைய. யாக்கோப்பு எங்கே சிறைக்கு போனா? அவன் என்ன தப்பு பண்ணான்? ஒரு தப்பும் பண்ணலை. ஆனால் ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன காரியம்? நீங்கள் அண்ணனை ஏசாவை ஏமாற்றி வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட போது லாபான்ட்ட போனான். அந்த லாபான்ட்ட ஒரு கொஞ்ச நாள் போய் இருந்து வேலை செஞ்சு அண்ணனுடைய கோபம் தணிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துடணும். ஆனால் இவனை அவன் அறியாமலே ஒரு மாயை என்ன செஞ்சிருச்சுன்னா, சிறைப்படுத்திருச்சு. கர்த்தருடைய திட்டத்தில் தரிசனம் பெற்று நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கு தருவேன், நீ தேவனுக்காய் வாழ்வேன் அப்படிலாம் அந்த திட்டத்தை பெற்றவனை முடக்கி அதை நினைக்க முடியாதபடிக்கு லாவான் என்ன செஞ்சான்? ரொம்ப தந்திரமாக சாத்தான் லாவானை பயன்படுத்தி நீ இங்கேயே இருன்னு சொல்லி வச்சு, கடைசியில் அவன் ராகேல திருமணம் பண்ணால் லேயாவில் மாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்து, அதன் பிறகு இன்னும் 7 வருஷம் 14 வருஷம் ஆடு மாடு மந்தைக்காக 6 வருஷம் 20 வருஷம் ஆண்டவரை சிந்திக்க முடியாதபடி, யோசிக்க முடியாதபடி, கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே வர முடியாதபடி லாபானுக்கு அடிமையாயிட்டான். மாமா என்ன சொன்னாலும் கேட்பான். ஆமாம், அப்படியே அடிமையாயிட்டான். உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரி, சிறைப்பட்டு போயிட்டான். தேவனை பற்றி ஒரு உணர்வே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த யாக்கோப்பனுடைய சிறையிருப்பை மாற்றினாராம். எப்படி? திடீரென்று அந்த மாமாவை ஒரு தெய்வம் மாதிரி நினச்சி அவன் சொன்னதெல்லாம் செய்த யாக்கோப்புக்கும் லாபானுக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு, கருத்து வேறுபாடு வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. அவன் வீட்டை விட்டு எப்போ லாபானை விட்டு வெளியே வந்தானோ அப்போ தான் ஆண்டவரை மறுபடி சந்தித்து, நீ என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடுவதில்லைன்னு சொல்லி இழந்த திட்டத்தை, இழந்த தரிசனத்தை திரும்ப பெற்று அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாக்கோப்பனுடைய வாழ்க்கை ரொம்ப மேன்மையாக இருந்ததான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உம்முடைய சிறைப்பட்டு போனவர் அங்கேயே மறிப்பதில்லை, அங்கேயே சாவதில்லை, தீவிரமாய் விடுதலை ஆவான் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பல வருஷம் போராடி ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களையும் பிளானையும் யோசிக்க முடியாதபடி சிறைப்பட்டு முன்னேற முடியாமல் ஒரு விதமான போராட்டத்தோடு இருக்கிறீங்க, இனி ஆண்டவர் தாமதிப்பதில்லை, தீவிரமாய் உங்களை விடுதலையாக்கி என்ன நோக்கத்துக்காக உங்களை ரட்சித்தாரோ, அபிஷேகித்தாரோ, உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றப் போகிறார். யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்பினவர் இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பை திருப்பி ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்பி
ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்தை வந்து விடுதலையாக்கி தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல திருப்பி அந்த யாக்கோப்புக்கு பெரிய காரியங்களை செய்தேன். இன்றைக்கும் தேவையில்லாத காரியங்கள் சிக்கி தவித்து அதிலிருந்து வெளியே வர முடியாமல், உண்மை யோசிக்க முடியாமல், சிந்திக்க முடியாமல், பல காரியத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுதலையாக்கி கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே, உம்முடைய திட்டங்களிலே, உம்முடைய பிளானில் அவர்கள் இணைந்து கொள்ளும்படி இந்த கால வேலையிலே ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. சிறையில் கிடக்கிற அல்லது குழியில் கிடக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்து அவர்களை கண்மலை மேல் நிறுத்தி ஆசீர்வதியும். யோசேப்புக்கு இறங்கினவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டிருக்கிறார், கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த ஊழியத்தை தொடர்ந்து ஜபத்தாலும் உங்கள் காணிக்கைகள் தாங்குங்கள். ஆண்டவராகி தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.